என்ன பாக்குறோம், எடுத்துக்காட்டு 4.60. நான் நிறைய பாஸ் நம்பர் வந்து கொஞ்சம் மாத்தி மாத்தி எழுதிட்டு திரும்ப எடிட்ல போய் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஏன்னா எத்தனா வீடியோ வந்து நானே தான் இருக்கிறேன், அதை திரும்ப நானே அதை கன்வெர்ட் பண்ணி, ஏன்னா எம்பி அதிகமா இருக்கும் இல்லையா, ஸோ அதை கன்வெர்ட் பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணி திரும்ப அதே ஒர்க்கை திரும்ப திரும்ப பண்றப்ப சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன். ஸோ அதை எடிட்ல போய் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்படி ஏதாவது பட் இது எழுதுனது ஒன்னா இருக்கும், பாஸ் நம்பர் வந்து கொஸ்டின்ல வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்றப்போ புதுச பாஸ் நம்பர் வேலையா இருக்கும். பட் அது கொஞ்சம் கன்ஃபியூவா வருதுன்னு பாருங்க, அப்படி இல்லாட்டி அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இதுல வந்து இப்ப ரொம்ப கவனமா இருக்கு, பாஸ் நம்பரும் நம்ம அப்லோட் பண்ற பாஸ் நம்பரும் கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அந்த இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியான ஒரு சம். இது கொஞ்சம் ஸ்டெப்பெல்லாம் நிறைய வருதுனால ஏற்கனவே எழுதிட்டு இருக்கு. பக்கங்கள் உள்ள ஒரு பலகோணம் சேர்த்து எத்தனை மூலைவட்டங்கள் உள்ளன. இங்க இது இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் நீங்க எடுத்துக்காட்டு வந்து எக்ஸாம் சிஸ்டம் இது ஒர்க் அவுட் பண்ணிக்கும். எனக்கு டைம் இல்லை இங்கிலீஷே எழுதி தமிழ் எழுதி, இது எங்க ஸ்கூலுக்கு வேணும் அப்படிங்கறதுனால நான் வந்து தமிழ் எழுதியிருக்கேன். என்னங்கிறது நம்பர் ஆஃப் சைடு, என் இந்த என் வந்து நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், என் சைடு இருக்கிற ஒரு பாலிகன், அப்ப அது என் வெர்டிசஸ் இருக்கும் இல்லையா, அதுல வந்து எவ்வளவு டயக்ராம் வந்து வேணும், எத்தனை மூலைவட்டங்கள் தேவை அப்படின்னு சொல்றது. மூலைவட்டங்கள் வரையணும் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் தேவை இல்லையா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்றதுக்கு வி நீட் 2 பாயிண்ட்ஸ். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் இருந்தா ஒரு டயகோனல் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ NC2, NC2னா என்ன அர்த்தம்னா N சைடு இருக்கும், அந்த N சைடுல நம்ம ரெண்டு வெர்டிசஸ் ஜாயின் பண்ணோம்னா இங்க வந்து நமக்கு ஒரு டயகோனல் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது. சரி, டோட்டலாவே வெறும் டயகனல் மட்டும் இல்லை, டோட்டலாவே இப்ப சப்போஸ் இந்த மாதிரி இருக்கு, இப்ப இந்த மாதிரி இருக்கு, இதுல சைட் எவ்வளவு இருக்கு, 4 இருக்கு. இந்த டயகனல் வேணும்னா இந்த பாயிண்டையும் இதையும் ஜாயின் பண்ணும். அப்ப டோட்டலா எவ்வளவு, இப்போ ஏதாவது ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணா ஒரு சைடு, இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணா ஒரு இது கிடைக்குது. டயகனல் இல்ல சைடு, எவ்வளவு சைடு இருக்கு மொத்தம் இந்த இடத்துல, அப்படின்னா மொத்த சைட்ல எவ்வளவு கிடைச்சிருக்கு நமக்கு, சரி மொத்த ஸ்ட்ரெயிட் லைன் இருந்து அந்த டயகனல் இந்த சைட மைனஸ் பண்ணிட்டோம்னா டயகனல் எவ்வளவு அப்படிங்கிறது கிடைச்சிடும். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், சம் பார்த்தோம்னா நமக்கு புரியும். சப்போஸ் இடத்துல N பக்கங்கள் உள்ள ஒரு மூலைவட்டத்திற்கு N முனை புள்ளிகள் இருக்கும். பக்கங்களின் எண்ணிக்கை ஒரு பாலியல், ஒரு என்ன கொடுத்து ஒரு பலகோணம், ஒரு பலகோணத்தினுடைய பக்கங்களின் எண்ணிக்கை என்னங்க, அதனுடைய முனைப்புள்ளிகள் என்ன இருக்கும். சப்போஸ் பாலியல் நம்ம இது எடுத்துக்க, இதுக்கு பதில நம்ம இந்த மாதிரி இருக்கு, என்னது ஒரு அருங்கோணம் இல்லையா. ஸோ இந்த அருங்கோணத்துல எத்தனை சைட் இருக்கு, 6 சைட்ஸ் இருக்கு. இதுக்கு நம்ம டயகனல் எவ்வளவு போடுவோம், 6 சைட்ஸ் இருக்கு. அப்ப வெர்டிசஸ் எவ்வளவு இருக்கு, 6 வெர்டிசஸ், 6 முனை புள்ளிகள், 6 பக்கங்கள், அதுதான் இங்க சொல்லியிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. 6 பக்கங்கள், ஒரு உதாரணத்துக்காக இருந்த 6 பக்கங்கள், தென் 6 முனை புள்ளிகள் இருக்கும். ஒரு மூலைவட்டம் வரைய 2 முனை புள்ளிகள் தேவை. டு டிரா எ டயகனல் வி நீட் 2 பாயிண்ட்ஸ். தென் N பக்கங்களில் ஒரு பலகோணம் இருக்கு, 2 முனை புள்ளிகளை இணைக்கும் கோடுகளின் எண்ணிக்கை NC2. அதாவது இந்த பலகோணத்துடைய ஏதாவது 2 முனை புள்ளிகளை இணைக்கும் கோடுகளின் எண்ணிக்கை NC2. இப்போ இந்த மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எண்ணிக்கிறோம், இந்த ரெண்டையும் எண்ணிக்கிறோம், இந்த ரெண்டையும் எண்ணிக்கிறோம், அதே மாதிரி இது, தென் திஸ் ஒன், தென் திஸ் ஒன். அதுக்கப்புறம் N என்பது பக்கங்களின் எண்ணிக்கை. இப்ப இதை மட்டும்தான் எண்ணிக்கணும் இல்ல, இப்படியும் ஜாயின் பண்ணலாம். இதை நம்ம மூலைவிட்டோம் அப்படிங்கறத கன்சிடர் பண்ணல, ஏதாவது ரெண்டு பாயிண்ட் இருக்கு ஜாயின் பண்றோம், அதே மாதிரி இங்கேயும் ஜாயின் பண்ணலாம், இங்கேயும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்ப நம்ம ஏற்கனவே டைரக்டாவே சொல்லிருந்தா மொத்தமா எத்தனை சைக்கிளைன் இருக்கு, இங்க ஆறு, இங்க ஒரு மூணு, ஒன்பதுக்கு மொத்தம் 9 சைக்கிளைன் இருக்கு. அதுல பக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 6 இருக்கு. அது ரெண்டு மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கல. அப்ப டயகனல் எவ்வளவு? 3. இப்போ இதே மெத்தடில் இதே வருது. இப்போ இணைக்கும் கோடுகளின் எண்ணிக்கை n கிடைக்குது. ஏன் 2 வருதுன்னா we need 2 points to draw a straight line அப்படின்னு. ஸோ n என்பது பக்கங்களின் எண்ணிக்கை, n சீக்கிரம் என்பது மொத்த கோடுகளின் எண்ணிக்கை. இது இதுதான் மொத்தம். இது மொத்தமாக எவ்வளோ இருக்கோ இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்த கோடுகளின் எண்ணிக்கை. டேப்போ மூலவெட்டங்களின் எண்ணிக்கை இந்த மொத்த கோடுகள். இப்போ நான் போட்டோம் இல்லையா, இந்த மொத்த கோடுகள் வந்து எதை கழிக்கிறோம்? இந்த பக்கங்கள் மட்டும் நம்ம கழித்தோம்னா கிடைக்கக்கூடியது மூலைவட்டங்களின் எண்ணிக்கை. ஸோ நம்ம என்ன போடுறோம்? இந்த இடத்துல பக்கங்கள் எத்தனை இருக்கு? n பக்கங்கள் இருக்கு. இங்க மொத்த கோடுகள் என்ன வரும்? nc2. nc2 நம்ம எந்த மாதிரி எழுதலாம்? n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல், இதுதான் r. அப்போ 2 ஃபேக்டோரியல் தென் n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் மைனஸ் இந்த n. இதனுடைய கேல்குலேஷன் இந்த இடத்துல செய்யலாம். n எப்படி ஃபர்ஸ்டே வந்தால் n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கேன்சல் ஆகும். இந்த ஃபேக்டர் ஃபுல்லாகவே அப்படிதான். இங்கே 2 ஃபேக்டர்னா நத்திங் பட் 2, 2 இன்டூ 1 2. இந்த n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் எங்கே நிறுத்துறோமோ மறக்காம நம்ம வந்து ஃபேக்டோரியல் நோட்டேஷன் போட்டுக்கணும். இது இது கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல மைனஸ் n இருக்கும். இதை உள்ள கொண்டு போனீங்கன்னா n இன்டூ n n ஸ்கொயர் தென் மைனஸ் n. இந்த 2 நம்ம என்ன பண்ண முடியல, மேல கொண்டு போயிருக்கோம். ஸோ ஈக்குவல் டு, சாரி ஈக்குவல் டு இல்லை, இந்த இடத்துல என்ன இருக்கு? இங்கே பை 2வா? இந்த மைனஸ் n வந்து தள்ளி இருக்கு. இந்த மைனஸ் n வந்து இது கூட இல்லை, சாரி இப்படி கூட போடக்கூடாது இல்லையா, இப்படி போட்டுக்கணும். இந்த மைனஸ் வந்து தள்ளி இருக்கு. அப்போ எல்சிஎம் எடுத்துல என்ன ஆகுது? கிராஸாக மல்டிப்ளை பண்ணிங்க. இடத்துல என் ஸ்கொயர் இந்த கொஞ்சம் தள்ளி இருக்கணும். நான் இதை அப்படியே இருக்கட்டும். இங்கே என் ஸ்கொயர் மைனஸ் டென், இதை கிராஸை கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 2n/2. ஸோ என் ஸ்கொயர் மைனஸ் 3n/2. இதில் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்ன காமன் எடுத்துக்கலாமா? ஸோ என்ன காமன் எடுத்துன்னா என் மைனஸ் 3/2. ஸோ என் இட்டு என் மைனஸ் 3/2. ஸோ இதுக்கு மொத்தமாக நமக்கு ஆன்சர் நமக்கு என்ன வருது? டெஃப் நான் எழுதுறேன், என் இட்டு என் மைனஸ் 3/2. ஸோ ஆன்சர் கிடைக்கிறேன் பார்க்கலாம், என் இட்டு என் மைனஸ் 3/2. ஸோ நம்பர் ஆஃப் டைமர் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை என் இட்டு என் மைனஸ் 3/2. ஸோ தேங்க்ஸ்.